சென்னை செஸ் ஒலிம்பியாட் தொடரில் உஸ்பெகிஸ்தான் உக்ரைன் அணிகள் கோப்பை வென்ற நிலையில் இந்திய மகளிர் ஏ அணியும் ஓபன் பிரிவில் இந்திய பி அணியும் வெண்கலம் வென்றன. இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் தொடரை நடத்தும் வாய்ப்பை தமிழ்நாடு பெற்றது. கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த பிரம்மாண்ட தொடக்க விழாவில் போட்டியை பிரதமர் தொடங்கி வைத்தார். 187 நாடுகளிலிருந்து 2000-க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. 11 சுற்றுகளாக நடந்த செஸ் ஒலிம்பியாட் நேற்று நிறைவடைந்தது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ஓபன் பிரிவில் வெண்கலம் என்ற பிரக்ஞானந்தா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்த இந்திய பி அணிக்கு இந்திய செஸ் கூட்டமைப்பு தலைவர் சஞ்சய் கபூர் பதக்கங்களை வழங்கினார். அர்மேனியா அணி வெள்ளி வென்றது. தங்கம் வென்ற உஸ்பெகிஸ்தான் அணி வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் வெற்றி கோப்பையையும் வழங்கினார். சான்சஸ் இருந்துச்சு, பட் பிரான்ஸும் ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா மெடல் வாங்குறதே இந்த ஒலிம்பியாடெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ஸ்ட்ராங் டீம்ஸ் ஆடுது. ஸோ மெடல் வாங்குறதே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் இங்கே நடந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்குன்றது. அண்ட் இதுக்காக நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார்லேருந்து அண்ட் எல்லாருமே நம்ம ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் நானே மீட் பண்ணேன். நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் அங்கேயே இருந்தாங்க. ஸோ அவங்க அப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோடய பெரிய தேங்க்ஸ். பெண்கள் பிரிவில் தங்கம் வென்ற யுக்ரைன் அணிக்கு பதக்கங்களையும் கோப்பையும் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்தார். ஜியார்ஜியா பெண்கள் அணி வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய ஏ அணிக்கு செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். Very happy that we won a bronze medal. This is the first ever medal in a Indian women team to win a any medal in Olympiad. I'm very glad that we made the first move to win the medal, and I hope next time we'll win gold. தனிநபர் பிரிவில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கும் பதக்கம் வழங்கப்பட்டது. 5 போர்டுகளில் ஓபன், பெண்கள் என்று 30 பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவிற்கு 2 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலம் என 7 பதக்கங்கள் கிடைத்தன. இதில் தமிழ்நாட்டு வீரர்கள் பிரக்ஞானந்தா மற்றும் அவரது சகோதரி வைஷாலி வெண்கலமும் குகேஷ் தங்கமும் வென்றனர். Can I request the board 5 open category and women category winners to step forward for a group picture. Congratulations to our winners and thank you to our presenters. வெற்றியாளர்கள் அனைவருக்கும் போட்டி சின்னமான தம்பி கையடக்க சிலை வழங்கப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதற்கு நன்றி தெரிவித்த வீரர்கள் கடுமையாக போராடியும் நூலிழையில் பதக்க வாய்ப்புகளை தவறவிட்டதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னதாக ஒரு நாள் ஓய்வு அளித்திருந்தால் சிறப்பாக தயார் செய்திருக்க முடியும் என்றும் கூறினர். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமை. அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்ம முதலமைச்சர் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வந்து ஒரு லாஸ்ட் டேக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ரெஸ்ட்டே இருக்கும் லாஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி. ஸோ தட் வந்து நீங்கள் மேலே இருக்கிற டீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1 டே ப்ரிப்பரேஷன் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரெஸ்ட் டே இல்லாமல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த தொடரில் அவள் பங்கேற்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவளுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சா இதில் அவள் பங்கேற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெடல் கிட்டே போயிட்டு அவள் பண்ண முடியலங்கிறது வருத்தம் இருந்தாலும் அது அவளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.